friends, welcome back to my channel. If you are new to the channel, subscribe and click the bell icon. Today, we will talk about an interesting unboxing video. I am going to shoot YouTube videos on YouTube. I have a camera, GoPro 9. So basically, now I am going to shoot videos on Samsung S20. But in the mobile, you can shoot videos on 8K resolution. But enna oru problem appdin paathinga idu vandu oru 15 minutes varaikum da nammala vandu on the go la vandu videos edukka mudiyum adhe adukku mela eduthom appdina phone vandu soodaidum normally vandu 4K illa HD andha maari eduthona endha problem irukadhu but enakku vandu epovume romba high quality ana videos da vandu post pananum appdin yosippen adnala adhu oru problem na face pannitirundha illa DSLR use pannalam appdin paathinga namma recipe videos cooking la pannumbodhu சடனா வந்து zoom in பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் ஏதாவது சடனா ஆட் பண்ணுவோம் அப்ப வந்து நம்ம கேமரா ஆங்கிள் மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏனா DSLR ஹெவியா இருக்கும் இல்லையா இல்ல vlogs எல்லாம் எடுக்கும்போதும் ரொம்ப தூரம் நம்மால நடந்துட்டு வந்து ஷூட் பண்ண முடியாது அதனால தான் நான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி யோசிச்சேன் இதுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து சூப்பரா இருக்கு இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல 5K ரெசல்யூஷன் வரைக்கும் நம்மால வீடியோஸ் எடுக்க முடியும் சோ ஓரளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் இதுல வந்து ரா வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம் அதாவது நம்ம என்ன வீடியோஸ் எடுக்கிறோமோ அது அப்படியே இருக்கும் அதுல எந்த எஃபெக்ட்ஸும் வந்து ஆட் ஆயிருக்காது அதுக்கப்புறம் இதுல ஸ்டெபிலைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க அதாவது நம்ம விளாக்ஸ் எல்லாம் நடந்துட்டே எடுக்கும் போது அந்த ஷேக் ஆகும் இல்லையா அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இது ரொம்ப லைட் வெயிட் கூட ரொம்ப நேரம் வந்து நீங்க நடந்துட்டே கூட ஷூட் பண்ணலாம் வாட்டருக்கு அடியிலையும் வந்து நீங்க எடுக்கலாம் எதுவும் எடுக்க போறது இல்லை பட் இன் கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா ஆகலாம் சோ அதனாலதான் வந்து நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து ஒரு பிளாகரா இருக்கீங்க இல்ல அதிகமா டிராவல் பண்ணுவீங்க நல்ல கேமரா வேணும்னா கண்டிப்பா இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சோ இப்போ நம்ம வந்து குயிக்கா வந்து இத அன்பாக்ஸ் பண்ணிரலாம் சோ பாருங்க இதுதான் அந்த பாக்ஸ் ஆக்சுவலி இது அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணிட்டேன் மேல இருக்கிற பாக்ஸ் வந்து நான் எப்பயோ பிச்சிட்டேன் பட் இது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா GoPro Hero 9 Black இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல ஒன்னு வந்து 5K வரைக்கும் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வாட்டருக்கு அடியில கூட ஷூட் பண்ணலாம் ரா வீடியோஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பாதிதே எனக்கு தெரியல யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த குயிக்காக வந்து இதை பிச்சிடலாம் பாருங்க இது வந்து எவ்வளோ சூப்பராக ஒரு கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 379 pounds ஆஃபரில் வந்து 329 pounds வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அதே சமயத்தில் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா இவ்வளோதான் இந்த கேமராவே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம 379 pounds வாங்கினோன்னா இந்த கேமரா மட்டும்தான் தருவாங்க அது கூட ஒரு பேட்டரி வரும் பட் நம்ம இந்த 329 ஆஃபரில் வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் இது வந்து ஒரு இன்ட்ரடக்டரி ஆஃபர் மாதிரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் கிரிப் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு மெமரி கார்டு கூட கொடுத்துருக்காங்க இது வந்து 32 GB யூஸ்வலாக வந்து இதெல்லாம் வராது இது பார்த்தீங்கன்னா சத்தியமாக இது என்னன்னு எனக்கே தெரியல ஐ திங்க் யா இது வந்து அந்த கிரிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிற ஒரு ஹோல்டர்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த கோப்ரோ கேமரா என் கையில் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான் இருக்குது உள்ளங்கையை விட சின்னதாக தான் இருக்குது ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு பேட்டரி ஸ்லாட் இருக்குது வரவே மாட்டேங்குதே ஆ வந்துச்சு ஸோ இதுல இருந்து ஒரு பேட்டரி வந்து போடலாம் ஓகே இப்படி போடணும் ஏன்னா வந்து இந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு ஸோ இப்படி போடணும் இங்கே பாருங்க சூப்பராக ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃப்ளாப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பேட்டரியை எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மெமரி கார்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது இது போட்டுடலாம்
அதுக்கப்புறம் இப்போ வந்து பேட்டரி போடுறேன் திரும்பி. ஸோ எஸ் முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம இந்த ஹோல்டர்லாம் வச்சு செட் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து மேனுவல் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோவுக்கு ஒரு ஆப் இருக்குது, போத் ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ நம்மளோட கேமரா வந்து அதில் கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக வந்து இதில் ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரில் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த இத்தனை கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான், ஜஸ்ட் உங்களுக்கு கேமரா செட் பண்ணுற ஆங்கிள் மட்டும் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா சில சைக்கிளிஸ்ட்டு இல்லை வந்து ட்ராவல் பண்ணுறவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஹெல்மெட்டில் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அந்த அதில் வந்து இந்த மாதிரி கேமரா வந்து செட் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம ஹெல்மெட்டில் ஒட்டிட்டு அதில் வந்து கேமரா செட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுலையாவது நம்ம கிளிப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதில் வேணால் கிளிப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம கேமரா செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஹோல்டரில் செட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க, இது இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இது விடணும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஜஸ்ட்டு அதை செக்யூர் பண்ணிடணும் திருப்பி. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஐ திங்க் இங்கே நினைக்கிறேன். ஸோ இது இப்படி சூப்பர். இது வந்து இப்படி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வருது இல்லையா. அப்புறம் இதை வந்து இதில் விட்டுடணும். ஸோ இங்கே பாருங்கள், ஐ திங்க் இது அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்படியே இருக்கோன்னு ஓகே பாருங்க, ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, ரொம்ப ஹாண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வீடியோஸ் வேணால் எவ்வளோ நேரம் வேணால் எடுக்கலாம். ஸோ இப்போ இது மேலே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி இது சார்ஜ் பண்ணணும். சார்ஜர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு யூஎஸ்பி பின் மட்டும்தான் இருக்குது. மேபி இது நம்ம வந்து சிஸ்டமில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை அடாப்டர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் மேபி சம்டைம்ஸ் அந்த பேட்டரியில் ரெசிடுவல் சார்ஜ் இருக்கும், ஆன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்கு பவர் பட்டன், எஸ் ஆன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல டிஸ்பிளே, இந்த இடத்துல கூட தெரியுது. ஓகே இங்கே வந்து லாங்குவேஜஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக வந்து கேட்குது, நான் இதெல்லாம் வந்து காமிக்கிறேன் எப்படி செட் பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங் ஸ்க்ரீனில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் கேட்குது, நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓகே சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி. அடுத்து வந்து ஜிபிஎஸ் செட்டிங்ஸ் வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுமான்னு கேட்குது. ஐ எம் கோயிங் டு கிவ் எஸ் ஆன். இப்போது ஆக்சுவலி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஃபோனில் வந்துட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மீதி இதெல்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ அதை நான் வந்து அப்புறமா பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், செமையாக இருக்குல்ல, எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முன்னாடி பார்த்தீங்களா, அங்கே கூட ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதில் வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் அப்படியே வந்து தெரியுது. நைன் பிளாக் அப்படி சொல்லிட்டு அந்த லோகோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோப்ரோ வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். ப்ராபப்ளி என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வர வீடியோஸ் எல்லாமே நான் கோப்ரோவில் தான் ஷூட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் அமேசான் அன்பாக்சிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய வியூஸும் வந்திருக்கு அதுக்கு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடலாமா என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.